நாடு இல்லையில் சுடுகாடு என்ற தாரக மந்திரம் தான் எங்கள் கொள்கையாச்சு. சுடுகாடு தான் கடைசியில் தஞ்சம் என்றதும் அதை நாங்கள் கைவிட்டு வெகு நாட்களாச்சு. இந்தி ஒழிக என்று சொல்லிக்கொண்டே நாங்கள் இந்தி பள்ளிகள் பல துவக்கியாச்சு. நியாயம் கேட்டவர்கள் பலர் விழிபிதுங்க எங்கள் குடும்பத்தினர் முழுவதும் இந்தி படிச்சாச்சு. இந்துக்களையும் கடவுள்களையும் மட்டும் தூற்றிக்கொண்டே இந்து கோவில்கள் சொத்துக்களை எல்லாம் சுரண்டியாச்சு. இதனால் தமிழகத்தில் தோல்வி பயம் வந்தாச்சு. வெற்றி பெற 350 கோடிக்கான ஒப்பந்தம் போட்டாச்சு. ஜல்லிக்கட்டை எதிர்த்தது எங்கள் கூட்டணி ஆட்சி. என் ஜல்லிக்கட்டையே ஆதரித்து போராட்டம் நடத்தியாச்சு. நீட்டை கொண்டு வந்ததும் எங்கள் கூட்டணி ஆட்சி அந்த நீட்டையும் எதிர்த்து பல நாள் போராடியாச்சு. ஸ்டெர்லைட்டை விரிவாக்கம் செய்தது எங்கள் ஆட்சி. அதனை எதிர்த்து போராட்டம் நடத்தியதும் எங்கள் கட்சி. மீத்தேனுக்காய் கையெழுத்திட்டது எங்கள் ஆட்சி. அதனை எதிர்த்து போராடியதும் எங்கள் கட்சி. தினகரன் அலுவலக எரிப்பு வழக்கு என்னாச்சு? எரிந்து செத்த 3 குடும்ப கதி என்னாச்சு? சட்ட மாணவன் உதயகுமார் கொலை முதல் ஆலடி அருணா கொலை வரை என்னாச்சு? நீட் அனிதா எங்களை வந்து பார்த்துச்சு, அதற்கு பின் அது தற்கொலை பண்ணிச்சு. சுஜித் வில்சன் முதல் ஜெயராஜ் மெனிக்ஸ் வரை பிணந்தின்னி அரசியல் பண்ணியாச்சு. சில ஊடகங்களை விரை பேசியாச்சு. ஊர் சொத்தெல்லாம் வளைச்சு பிடிச்சாச்சு. ஊழல் செய்தும் கூட மக்களிடம் மறுதளிச்சாச்சு. உத்தமர் போல் வேஷம் போட்டு நடிச்சாச்சு. மக்களை ஏமாற்றுவதே எங்கள் பிழைப்பாச்சு. ஊழலில் துளைப்பதே எங்கள் வாழ்க்கையாச்சு. மக்கள் பணத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சாச்சு. அது முழுவதும் எங்கள் குடும்ப சொத்தாச்சு.